குருவே துணை. யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். உனது காமத்தை இப்படி பயன்படுத்து படம் உன்னை தேடி வரும். பணத்துக்கும் காமத்துக்கும் என்ன தொடர்பு என்கிற கேள்வி எல்லோருடைய மனதிலும் நிச்சயமாக எழுந்திருக்கும். இது ஒரு ஆழமான உளவியல். நண்பர்களே, இந்த காணொளி சற்று நீளமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. எனவே இதை முழுமையாக நீங்கள் கேட்டால்தான் பகவான் ஓஷோ அவர்கள் கூறுகிற இந்த உளவியல் ரீதியான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த காமம் எனப்படுகின்ற இந்த ஒரு ஆற்றல், பணம் எனப்படுகின்ற இந்த ஒரு ஆற்றல், இரண்டுக்கும் இடையே ஒரு மிக நுட்பமான தொடர்பு உள்ளது. ஒன்றினால் ஒன்று கெடாமல் நாம் பார்த்து கொள்ளும்போது அதிலிருந்து பல அபரிமிதமான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கின்றன. பகவான் ஓஷோ அவர்கள் இப்படி கூறுவது உண்டு, நீ ஏதாவது ஒன்றினை வலுக்கட்டாயமாக பயன்படுத்தும் போது நீ அதற்கு சக்தியை கொடுக்கிறாய், நீ அதை அதிக பலமுள்ளதாக ஆக்குகிறாய், மேலும் அந்த எதிரியை உனக்குள்ளேயே ஒழித்து கொள்ளும்படி செய்து விடுகிறாய். அதை நீ இருளில் தள்ளிவிடுவதால் அங்கு நீ எளிதில் காயம்படக்கூடியவனாக மாறிவிடுகிறாய் என்று கூறுகிறார். அது உனது மனதின் உணர்வு பகுதியில் இருந்தபோது அது வெளிச்சத்தில் இருந்தது, அப்போது நீ தாக்கப்படுவது குறைவாக இருந்தது. காமம் என்பது அடக்கி வைத்தலாக இன்று இருக்கிறது. அடக்கி வைத்தல் என்பதுதான் துறவரம் என்பதற்கான சரியான மனோதத்துவ வார்த்தையாக இருக்கிறது. அடக்கி வைத்தலை தவிர உன்னால் காமத்தை எப்படி கைவிட முடியும்? ஆனால் அடக்கி வைக்கப்பட்ட காமமானது முறை தவறிய காமமாக, வக்கிர புத்தியுள்ள காமமாக ஆகிவிடுகிறது. காமத்தினை அது வக்கிர புத்தியுள்ள காமமாக இருக்கும்போது அதை புரிந்து கொள்வதை விடவும் காமத்தை புரிந்து கொள்ளுதல் சுலபமானதாக இருக்கிறது. அது குறித்து அதிக விழிப்புணர்வு கொண்டு அது தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லும்படி செய்து விடுவது மிகவும் சுலபமானது. ஏனெனில் அடக்கி வைக்கப்பட்ட பின்னர் அது இயற்கைக்கு எதிரான ஒரு வடிவத்தில் வருகிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது காமம்தான் என்பதை அடையாளம் கண்டுகொள்வதே கடினமானதாக இருக்கிறது. ஒரு மனிதர் பணத்தின் மீது அதிக பேராசையுடன் இருக்கிறார். பணத்திற்கான இந்த பேராசைக்கு அடக்கி வைக்கப்பட்ட காமமானது காரணமாக இருக்கிறது என்று உன்னால் நினைத்து பார்க்க முடியுமா? நண்பர்களே, இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. நமது தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான ஒரு கேள்வி. இதை உன்னால் கண்டுகொள்ள முடியாதபடி வெகு தூரத்தில் இருப்பதால் இதை கண்டுகொள்வதற்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு போன்ற ஒரு மன இயல் நிபுணர் தேவைப்படுகிறார். அதாவது பணத்தின் மீது அதிக பேராசையுடன் இருப்பதற்கு அடக்கி வைக்கப்பட்ட காமம் மிக மிக முக்கியமான காரணம் என்று ஓஷோ கூறுகிறார். ஒரு சாதாரண மனிதன் இந்த இரண்டு விஷயங்களையும் தொடர்பு படுத்தி பார்க்கவே முடியாது. எப்படி முடியும்? பணமும் காமமும் வெகு தொலைவில் விலகி இருப்பது போல தெரிகிறதே. அவைகள் அந்த அளவுக்கு தொலை தூரத்தில் இருப்பதனால் அதற்கு இடையே உள்ள அந்த ஒற்றுமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நீ காமத்தை அடக்கி வைத்தால் அது அதிக ஆசையாக வெளிவருகிறது. அடக்கி வைக்கின்ற காமமானது அரசியலாக கூட ஆக முடியும். ஒரு அரசியல்வாதியால் காமத்தை முற்றிலும் மறந்துவிட முடியும். ஏனெனில் அவரது காமம் எல்லாம், காமசக்தியெல்லாம் இப்போது அவரது அரசியல் ஆசையாக மாற்றப்பட்டு விட்டது. காமத்தில் பெறுகின்ற சந்தோஷ அனுபவத்தை அவர் அதிகார வர்க்கத்தில் மேலும் மேலும் உயரத்தை அடையும் போது அவர் அந்த பாலுணர்வு இன்பத்தை அவர் உணர்வார், அதை சமன்படுத்தி கொள்வார். அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு பிரம்மச்சாரி இந்த காமம் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களில் அவதிப்படுவதை நாம் கண்கூட பார்க்க முடியும். நான் ஒரு பணக்காரருடன் சேர்ந்து இருப்பது வழக்கம். அவர் ஒரு பிரம்மச்சாரி, எனவே அவருக்கு பெண்கள் மீது ஆர்வமே கிடையாது. பணம் மட்டுமே அவரது ஆர்வமாக இருந்தது. பொழுது விடிந்து பொழுது போகும் வரையில் அவர் பணத்திற்காக வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் நான் அவரது வீட்டில் வசித்து வந்ததால் எப்படியோ அவர் எனது கருத்துக்களில் ஆர்வம் கொண்டவராக மாறிவிட்டார்.
அவருக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது. அதில் அவர் தனியாக வசித்தார். அவரது தாயும் தந்தையும் இறந்துவிட்டனர். திருமணம் செய்து கொள்ளாததால், குழந்தைகள் எதுவும் இல்லாததால் வெறுமனே வேலைக்காரர்களுடன் அவர் இருந்தார். அந்த இடத்தை நான் மிகவும் விரும்பினேன். ஏனெனில் அங்கு எந்த தொந்தரவும் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, வீட்டில் வயதானவர்கள் கிடையாது, மேலும் சண்டை என்பதும் கிடையாது. ஏனெனில் அவருக்கு மனைவியும் கிடையாது. அந்த வீடு உண்மையில் அமைதியாக இருந்தது. மேலும் இரவில் வேலைக்காரர்களும் போய்விடுவார்கள். எனவே அவ்வளவு பெரிய வீட்டில் நாங்கள் இருவரும் கிட்டத்தட்ட தனிமையில் இருந்தோம். அவருக்கு பணத்தை தவிர வேறு எதிலும் ஆர்வம் கிடையாது. அவர் தனது அறையில் கதவுகளை மூடிக்கொள்வார். அங்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் அவர் தனது அறையை உள்பக்கத்தில் இருந்து பூட்டிக்கொண்டு வேலையை செய்து கொண்டிருப்பார். அதாவது அவருக்கு எவ்வளவு லாபம் வந்தது, எவ்வளவு நஷ்டம் வந்தது என்று எண்ணி பார்த்து கொண்டிருப்பார். மேலும் இந்த வியாபாரத்தில் எவ்வளவு வந்தது, அந்த வியாபாரத்தில் எவ்வளவு லாபம் வந்தது என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பார். தூங்குவதற்கு அவர் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்வார். நான் ஒருமுறை அவரிடம், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று எப்போதாவது நினைத்தது உண்டா? நீங்கள் கண்டபடி செலவு செய்யவில்லை. நீங்கள் ஒரு கருமியாக இருக்கிறீர்கள். இந்த பணத்தை எல்லாம் விட்டுவிட்டு செல்வதற்கு உங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. உங்களது நண்பர்களுக்கோ அல்லது பணம் தேவைப்படுபவர்களுக்கோ கொடுக்கின்ற அளவுக்கு நீங்கள் தாராள குணத்துடன் இல்லை. எந்த விதத்தில் நீங்கள் ஒரு பைசா கூட மற்றவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறீர்கள். நீங்கள் இதை என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் இறக்கும்போது இதை உங்களோடு எடுத்துக்கொண்டு போகப் போகிறீர்களா? இந்த பணத்தின் நோக்கம்தான் என்ன என்று கேட்டேன். அதை அவர் பயன்படுத்தவில்லை என்றால் உண்மையில் பணம் என்பது அர்த்தமற்றது. பொதுவாக பணத்தை மக்கள் பயன்படுத்தவில்லை என்றால் பணம் பயனற்றது, அர்த்தமற்றது. அதை பயன்படுத்துவதில்தான் அதன் ஒட்டுமொத்த அர்த்தமும் உள்ளது. நான் வைத்திருப்பது போன்று அதே பணத்தையும் நீயும் வைத்திருக்கலாம். ஆனால் நீ என்னை விடவும் பணக்காரன் என்கிற விதமாக அந்த பணத்தை உன்னால் பயன்படுத்த முடியும். பணத்தின் மதிப்பு அதை பயன்படுத்துவதில்தான் உள்ளது. நண்பர்களே, இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தின் மதிப்பு அதை பயன்படுத்துவதில்தான் உள்ளது. பணத்தை பயன்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதை பற்றி புரிந்து தெரிந்து கொண்டு பன்மடங்காக அதை பெருக்க முடியும். இப்போது அந்த மனிதர் ஏழையாக இருக்கிறார். பாதுகாப்பு பெட்டகங்களில் பணம் இருக்கிறது, வங்கிகளில் பணம் இருக்கிறது, பங்குச் சந்தையில் பணம் இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு ஏழையாக இருக்கிறார். இப்படி சம்பாதித்து கொண்டே போவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று நீங்கள் உள்ளூர ஆராய்ந்து பார்த்தால் அவர் காமம் சம்பந்தமான எந்த ஒரு நிறைவையும் அவர் பெற்றிருக்கவில்லை. பெண்கள் என்கிற அந்த நிலைக்கு அவர் வெகு தொலைவில் இருந்தார். காரணம், அவர் சிறு வயதில் பெண்களை பற்றிய ஒரு தவறான புரிதல் இருந்ததால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. காதல் என்பது அவருக்கு கசப்பானதாக தோன்றிவிட்டது. எனவே அந்த நிலையிலிருந்து மிக மிக தொலைவில் இருந்தார். ஆனால் அடக்கி வைக்கப்பட்ட அந்த ஆசையானது அவரது உள் உணர்வில் பதுங்கியிருந்தது. அதை மாற்று வழியில் மடைமாற்றம் செய்து கொண்டு அந்த காமத்தை கிட்டத்தட்ட பணம் சேர்ப்பதன் மூலமாக அவர் சமன் செய்து கொண்டு இருக்கிறார் என்கிற அந்த உண்மையை அவருக்கு உணர்த்திய போது அதை கண்டு அவர் ஆச்சரியம் அடைந்தார். மேலும் அதை அவர் முற்றிலும் ஒத்துக்கொண்டு விட்டார். முற்றிலும் முட்டாள்தனமான பணத்தின் மீது உங்களுக்கு உள்ள கவர்ச்சியை ஒழித்து காட்ட நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் பணத்துக்கு எதிரானவன் அல்ல, பகவனோசு அவர்கள் கூறுகிறார், அதன் மீதான கவர்ச்சிக்கு எதிரானவன். பணத்தினால் கவரப்படுகின்ற ஒருவனால் அதை பயன்படுத்த முடியாது. உண்மையில் அவர் பணத்தினை, அதன் ஒரு நோக்கத்தினை உணர்ந்து கொண்டால் உலகில் எல்லா நிலைகளிலும் அவர் பணத்தை பயன்படுத்த முடியும். பணமானது ஒரு நீரோட்டமாக நதி போன்று வழிந்து ஓடிக்கொண்டு வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு வேகமாக நகர்கிறதோ அந்த அளவுக்கு சமுதாயமானது செழிப்பாக இருக்கும் என்று மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான உண்மையை பகவான் ஓஷோ அவர்கள் கூறுகிறார். என்னிடம் ஒரு $100 பணம் இருந்து அதை வெறுமனே எனது சட்டைப்பையில் வைத்து கொண்டு அதை ஒருபோதும் பயன்படுத்தாமல் இருந்தால் அதன் பின்னர் அதை நான் வைத்திருக்கிறேனா அல்லது இல்லையா என்பது வேறுபாட்டை எனக்கே உண்டாக்கும்.
நான் அதே போன்று ஏதாவது ஒரு துண்டு காகிதத்தை வைத்திருந்தாலும் கூட அது இதே மாதிரியான நோக்கத்தினை தான் நிறைவேற்றி இருக்கும். ஆனால் நான் அந்த $100 பணத்தினை பயன்படுத்தினால் அதை இங்கு சுற்றி வருவதற்கு விட்டால் அப்போது அதை பெறுகின்ற ஒவ்வொருவரும் உடனடியாக அதை பயன்படுத்துகின்றனர். எனவே அது 100 கைகளில் மாறிச் செல்கிறது. அப்படியானால் ஒரு $100 நூறால் பெருக்கினால் வருகின்ற பணமானது இந்த அறையில் இருக்கிறது. உண்மையில் ஒரு கஞ்சன் பணத்துக்கு எதிரானவனாக இருக்கிறான். அவன் அதன் பயன்பாட்டை அழித்து கொண்டு இருப்பதால் அது ஒரு கரன்சி என்பதாக இருப்பதிலிருந்து அதை அவன் நிறுத்தி விரிகிறான். எனவே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இந்த பணம் என்பதை அதிகமாக பயன்படுத்தும் நபர்கள் அடக்கி வைக்கப்பட்ட காமத்தால் அன்பு கிடைக்காத ஒரு நிலையினால் ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். விழிப்புணர்வு என்கிற அந்த கூரிய வாளினை எடுத்து அதை நாம் வெட்டி தள்ளும்போது உடனே அவர்கள் மனதில் ஒரு பெரிய பிரகாசம் கிடைப்பதை நம்மால் பார்க்க முடியும். பணத்திற்கான பேராசை, அதிகாரத்திற்கான பேராசை, புகழுக்கான பேராசை, இப்படியாக காமமானது ஏதாவது ஒரு உருவத்தை எடுக்க முடியும். அது அந்த மனிதர் எந்த வகையை சார்ந்தவர் என்பதை சார்ந்து இருக்கிறது. இதை நன்றாக உணர்ந்து கொண்டால் காமத்துக்கும் பணத்துக்கும் ஒரு மிக பெரிய ஒற்றுமை இருக்கிறது. நேரடியாக காமம் என்பது உடலியல் இன்பத்தை சார்ந்து மட்டுமல்லாமல் நம்மால் அடக்கி வைக்கப்பட்ட அத்துணை ஆசைகளையும் குறிக்கிறது. எனவே உங்களால் நிறை மனமாக எப்பொழுது மாற முடியுமோ அந்த கணத்தில் உங்களை தேடி பணம் ஓடி வரும். இது 100% உண்மை. முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.